ஹலோ வியூவர்ஸ், என் வீட்டு தோட்டத்தில் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதே மாதிரி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீட்டு தோட்டத்தில் இன்று நாம் இப்போ பார்க்குறது வந்து மாடித்தோட்டத்தில் இருக்கிற மல்லிச்செடி. இந்த மல்லிச்செடியை பற்றி எப்படி நம்ம அதை வந்து இந்த செடியை நம்ம வளர்க்கலாம், அதோடைய பராமரிப்பெல்லாம் என்னென்ன செய்யணும், நிறைய பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதே மாதிரி அதில் வர பூச்சி தாக்குதல்களை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம், இப்படி நிறைய தகவல்கள் நான் இந்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா, மல்லிச்செடி வந்து ஒரு நல்ல அடர்த்தியாக வளரக்கூடிய ஒரு செடி. இதுக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு சூரிய வெளிச்சம் வேணும். சூரிய வெளிச்சமாக இருக்கிற இடங்களில் நீங்கள் இதை வச்சிங்கன்னா அது நல்லா பூக்கும். இப்போ நான் வச்சுருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைரெக்டாக சன்லைட் படுற இடம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வச்சிங்கன்னா மல்லி வந்து நல்லாவே பூக்கும். கிழக்கு திசை இல்லைன்னா மேற்கில் வைங்க. எப்போவுமே வந்து மல்லி வந்து நல்லா வெயில் படுற இடத்துல வச்சிங்கன்னா நல்லா வளரும். அப்புறமா பார்த்திங்கன்னா, மல்லி வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி அடர்த்தியாக வளர்கிறதுனால இதோட பக்க கிளைகளை அப்பப்போ கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து செடியில் புது புது கிளைகள் உருவாகும், அதுலேருந்து நிறைய மொட்டுகள் வரும், பூக்கள் நிறைய பூக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செடிகளுடைய வளர்ப்பு முறை. பராமரிப்பு பார்த்திங்க அப்படின்னா, மல்லிச்செடி வந்து உங்களுக்கு மழைக்காலங்களில் கொஞ்சம் பூக்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் அப்போ நல்லாவே நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புது புது கிளைகள் வர ஆரம்பிக்கும், நல்லா வந்து இலைகள் தளிர்த்து வளரும். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்லியில் ரொம்ப வந்து பிரச்சனையே வராது, ஏன்னா அது பூக்கள் மட்டும்தான் நம்ம அதுலேருந்து எடுத்துக்கிற ஒரே ஈல்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, மல்லிகை வந்து எவ்வளோ நிறைய பூக்கள் வேணும் அப்படின்னு எல்லாருமே நம்ம யோசிக்கிறது தான். ஒரு பூச்செடி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் நிறைய பூக்கள் பூக்கணும், எல்லா கிளைகளையும் பூக்கள் இருக்கணும்னு நினைப்போம். ஸோ மல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சத்து தேவை மண்ணில். அதுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி என்ன செய்யணுன்னா, ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஆட்டு உரம் கொடுங்க, ஆட்டுப்புழுக்க உரம் கொடுங்க. அதை வந்து நீங்கள் மண்ணில் மேல் மண்ணை கொஞ்சம் லைட்டாக சுரண்டி விட்டுட்டு அதில் நீங்கள் கலந்து விடலாம். அதே மாதிரி நம்ம ரோஜா செடிக்கு போடுற மாதிரி தான் முட்டை ஓடு இருக்குது பார்த்திங்களா, அதோடைய அந்த ஓடை வந்து நீங்கள் பொடி செஞ்சு அந்த தூளை நீங்கள் தூவி விடலாம். அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து பஞ்சகவ்யா கரைசல் நீங்கள் வந்து தெளித்து விடலாம். இது மூணு தான் நான் வந்து இந்த மல்லிச்செடிக்கு நான் செஞ்சு வர்றது. அதேமாதிரி இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மல்லி வந்து ஒரு 2-2.5 வருஷமாக ஆகுது எங்கிட்ட நான் வச்சுருக்கிறேன். இந்த பை வந்து 2x2, அதாவது 2 அடி அகலம், 2 அடி உயரம் உள்ள ஒரு க்ரோ பேக்கு. முன்னாடி இந்த இடத்துல சின்ன சின்ன பையில் வச்சுருந்தேன், இப்போ அதை எல்லாமே எடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய பேக்கில் வச்சுட்டேன். இப்படி வைக்கிறதுனால என்னென்னா, மாடி தோட்டத்தில் நம்ம பராமரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 4-5 பையில் நீங்கள் வைக்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் வந்து உரம் போடணும், அப்படி ஒவ்வொன்றுத்துக்காக நீங்கள் வந்து அதுக்கு கிளைகளை கட் பண்ணி விடணும், அந்த இடத்த சுற்றி நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் இப்போ நம்ம இது வந்து ஒரே பையில் வச்சதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குட்டி குட்டி ஸ்டெம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஸ்டெம் கட்டிங்ஸு. நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிளைகளெல்லாம் வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டு அதையே நட்டு வச்சுருவேன், அது வந்து வேறு ஒரு செடியாகவே முளைச்சிரும். இப்போது இதுக்கு அடுத்து இருக்கிற பை எல்லாமே பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட்லேருந்து நான் எடுத்து கட் பண்ணி வச்ச மல்லிச்செடி தான். ஸோ எதுவுமே நான் வந்து இதெல்லாம் ஒரு 2.5-3 வருஷம் ஆச்சு நான் மல்லிச்செடியை காசு கொடுத்து வாங்குறதில்ல. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே கட் பண்ணி நீங்கள் வைக்க வேண்டியதான். இதுக்கு ரூட்டிங் ஹார்மோனோ இல்லைனா இந்த 45 டிகிரியில் கட் பண்ணுவாங்க, இல்லைனா ஸ்டெம்முக்கிட்ட கீறி விடுறது, இது எதுவுமே நான் செய்கிறதில்ல. ஜஸ்ட்டு நல்ல எது வந்து நல்ல முத்தின கலையாக இருக்கோ அதை நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த லீஃப் எல்லாம் எடுத்துகிட்டு நட்டு வச்சுருவேன். ஒரு 1 மாதம் ஆகும், முதல்ல இலைகள் விட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் உடனே அதை எடுத்து வேறு பைக்கு மாற்றக்கூடாது. ஒரு 1 மாதம் ஆனதுக்கப்புறமா அது வேர் பிடிக்கும், அப்போ நீங்கள் எடுத்து வேறு பையில் வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் மல்லிச்செடியை வந்து எப்படி கட்டிங்ஸ் வழியாக நீங்கள் வந்து புதுச்செடியை தயார் பண்ணுறதுக்கான ஒரு வழி நான் ஃபாலோ பண்ணுறது. அப்புறமா அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, மல்லிச்செடிக்கு வர நோய் அந்த பூச்சி தாக்குதல் இது எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறதுன்னு. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா மல்லிச்செடியில் அதோடய இலைகளுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வெள்ளை கலரில் ஒரு பூச்சி மாதிரி வரும். அதுக்கு நான் வந்து 3G கரைசல் யூஸ் பண்ணுறேன். இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு மூணையும் வந்து சம அளவு எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு நம்ம அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தெளித்து விடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த சின்ன சின்னதாக வந்து வெள்ளை கலரில் ஃபைட்ஸ் அந்த பூச்சி மாதிரி வரும், பறந்துக்கிட்டே இருக்கும், குட்டி ஈ மாதிரி இருக்கும் வெள்ளை கலரில், அது வந்து வர்றதை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அதேமாதிரி மேல் மண்ணுக்கு பார்த்திங்க அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு தடவை வேப்பம் புண்ணாக்கு இருக்கு இல்லையா, அதை நான் இந்த மண்ணில் தூவி விட்டுருவேன். ரொம்ப தூவக்கூடாது, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி எடுத்து நீங்கள் மண் ஃபுல்லாக நீங்கள் தூவி விட்டுடலாம். அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நிறைய பூக்கள் வர்றதுக்கு எப்போவுமே நம்ம செய்கிற ஒரு மெத்தடு தான், புளிச்ச மோரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து தெளிச்சு விடுங்க. அந்த மாதிரி பூக்கள் நல்லாவே பூக்கும்.
பெருங்காய கரைசல் நீங்கள் நான் ரெகுலராக எல்லா பிளான்ட்டுக்கும் கொடுக்குறது தான், நான் மல்லிக்கும் நான் கொடுத்துருவேன். ஸோ பெருங்காய கரைசல் நீங்கள் வந்து செடிக்கு கொடுக்கலாம், மல்லி நல்லா பூக்கும். அதே மாதிரி இப்போது இன்னொரு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, மல்லி வந்து ஒரு அரும்பு மொட்டு ஃபுல்லாக ஒரு நாலஞ்சு பூக்கள் இருக்கும். அது பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் திரும்ப எதுவும் பூக்கள் வராது. அந்த காம்புகள்லாம் நம்ம எடுத்ததுக்கப்புறமா அந்த பூ அதுக்கு மேலே அந்த கிளைகள் எதுவுமே இருக்காது, அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி கிளைகளை வந்து சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடணும். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து துளிர் வைக்கும், திரும்ப அதுலேயே வேறு ஒரு பக்க கிளைகளில் அரும்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுமாதிரி நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, சில கிளைகள் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும், அதை நீங்கள் வந்து அப்பப்போ ட்ரிம் பண்ணி விட்டுடுங்க. அது வந்து அதில் இருக்கிற சத்துக்களை எடுத்துக்கும்போது தவிர்த்து உங்களுக்கு வந்து கிளைகளில் பூ எதுவும் வைக்காது. இதெல்லாமே வந்து நான் புதுசாக வச்ச ஸ்டெம்ஸு, இதெல்லாம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆடி மாதம் வச்சேன், இப்போ ஒரு மழை பெஞ்சதுனால எல்லாமே நல்லா துளிர் விட்டுருக்கு. ஒரு ஒரு மாதம் ஒன்றுமே வரலை, சரின்னு விட்டு வச்சேன் அப்படியே. இப்போ பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே துளிர் வருது. ஸோ இதுதான் வந்து மாடி தோட்டமில் நம்ம மல்லிச்செடியை வந்து வைக்கிறதுல எப்படியெல்லாம் செய்யணுன்றது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நான் நிறைய தகவல்கள் நான் கொடுக்க மறந்துருந்தாலோ இல்லாட்டி உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் என்ன கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்ச பதில்களை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது மாதிரி மாடி தோட்டமில் நீங்கள் மல்லிச்செடி வைக்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் பையில் வச்சுடுங்க. ஒரு தடவை வச்சு விட்டுட்டிங்கன்னா அது வாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், செடிகள் நல்ல உயரமாக போகும், உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் நாலஞ்சு பையில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு பைக்கும் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மாடி தோட்டமலையும் மல்லிகள் ரொம்ப ஜோராக பூக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.